welcome to all previous class c2 nuclear reaction radioactivity induced radioactivities and artificial radioactivities this class c2 radio isotopes isotopes same element have the same number of proton in their atomic nuclei but different number of neutron this is called the isotopes radioisotope or radioactivity isotope of an element. they can also be defined as atom that contain an unstable combination of neutron and proton or excess energy in their nucleus. the unstable nucleus of a radioisotope can occur naturally or as a result of artificial altering the atom. அதாவது ஐசோடோப்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் சேம் எலமெண்ட்டாக இருக்கும் சேம் நம்பர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் அண்டு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான் அதாவது இந்த ஆட்டத்தில் ப்ரோட்டான் எலக்ட்ரானோட நம்பர் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் நியூட்ரானோட நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னா ஐசோடோப்னு சொல்கிறோம் ரேடியோ ஐசோடோப்புங்கிறது பார்த்தோன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி ஐசோடோப் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாக உள்ளது ரேடியோ ஐசோடோப்னு சொல்கிறோம் இந்த ரேடியோ ஐசோட்டோவை பார்த்தோம்னா அந்த ஆட்டம் கண்டெய்னர் அன்ஸ்டேபிள் காம்பினேஷனாக நியூட்ரான் அண்டு ப்ரோட்டான் ஆல்ரெடி ஃபைண்டிங் எனர்ஜி பேக்கிங் ப்ராசனில் பார்த்துருக்கோம் அந்த இது ப்ரோட்டானோட நியூட்ரானோட நம்பரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதிகமாக இருக்கும் போது அது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது அந்த மாதிரி அன்ஸ்டேபிள் காம்பினேஷனில் நியூட்ரானும் ப்ரோட்டானும் இருந்து அது எக்ஸஸ் எனர்ஜி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆட்டோன்னா பார்த்தோம்னா அதுதான் ரேடியோ ஆக்டிவிட்டி ஐசோடோப்னு சொல்கிறோம் இந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் பார்த்தோம்னா அந்த ரேடியோ ஐசோடப்பில் நேச்சுராகவே பார்த்திங்கன்னா அதுலேருந்து என்ன பண்ணால் இது ஆல்ஃபா பீட்டாரே எமிட் ஆகும் அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலாகவும் என்ன பண்ணலாம் அந்த ஆட்டத்தை ரேடியேஷனை எமிட் பண்ணுற மாதிரி ஆர்டிஃபிஷியலாகவும் நம்ம அதை மாற்றலாம் இந்த படத்தில் இண்டிகேட் பண்ணியது பார்த்தோம்னா ஸ்டேபிள் ஆட்டத்தை அது குறிக்குது ஸ்டேபிள் ஆட்டம்னா அதில் அந்த புரோட்டான் நியூட்ரான் பார்த்திங்கன்னா அந்த பைண்டிங் எனர்ஜி ஹையாக இருக்கும் ஹையாக வந்து அந்த நியூக்ளியஸு ஸ்டேபிளாக இருக்கும் அதுவே ரேடியோ ஐசோடோப் பார்த்தோம்னா அந்த நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிள் பொஷன் இருக்கும் அந்த அன்ஸ்டேபிள் பொஷன் இருக்கும்போது அந்த நியூக்ளியஸில் இருந்து சம் ஹீட் எனர்ஜி ஆல்ஃபா ஃபீட்டா காமா ரேஸு தென் அதுலேருந்து சம் ஆட்டம்லாம் அதுலேருந்து ஆகும் இந்த மாதிரி உள்ளதான் ரேடியோ ஐசோடோப்ஸுன்னு சொல்கிறோம் ரேடியோ ஐசோடோப் எப்படி உருவாக்குதுங்கிறது இந்த படம் இருக்குது அதாவது பேரண்ட் இருந்து பார்த்தோம்னா அதுலேருந்து ஏதோ ஒன்று எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டாது ரேடியோஆக்டிவ் டீகேவாக சேஞ்ச் ஆகுது அப்போ ரேடியோஆக்டிவிட்டி டீகேவாக சேஞ்ச் ஆகும்போது அதுலேருந்து டாக்டர் ஐடி ஐசோடோப்பு உருவாகுது அதுலேருந்து அதாவது ஒரு குழந்த உருவாகிற மாதிரி அந்த ஐ ரேடியோக்டிவ் இருந்து இதில் பார்த்தினா இந்த படத்தில் இண்டிகேட் பண்ணியிருக்குது மூணு ஐசோடோப்பு அதாவது டாக்டர் ஐசோ டாக்டர் ஐசோடோப்பு மூணு ரூபா ஆகுது அந்த ஐசோடோப்பிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐசோடோப்லேருந்து பார்த்தோம்னா ஃபோட்டான் ரே அதாவது காமரே எமிட் ஆகுது இன்னொரு டாக்டர் ஐசோடோப்பிலேருந்து எலக்ட்ரான் அதாவது பீட்டார் எமிட் ஆகுது இன்னொரு ஐசோடோப்லேருந்து பார்த்தோம்னா ஹீலியம் நியூக்ளியஸ் அதாவது ஆல்ஃபா ரே வெளியாகுது அதாவது இந்த மாதிரி ஒரு இருந்து அந்த ஆட்டம் ரேடியேட்டிவ் டீகே ஆகும்போது என்ன அதாவது அன்ஸ்டேபிளாக அவ்வளோ என்னென்னா அதனோட ஸ்டேபிள் நிலைக்கு வர்றதுக்கு அவசரம் இருந்து எனர்ஜி எமிட் பண்ணும் அப்படி எமிட் ஆகும்போது இந்த ரேடியேட்டிவ் டிக்கேவெல்லாம் இந்த மாதிரி மூணு அந்த குழந்தைன்னு நாம் தமிழில் சொல்ல போனால் குழந்தை டோப்புன்னு சொல்லணும் பேரண்ட்ஸில் இருந்து குழந்தை எப்படி உருவாகுது அந்த மாதிரி இது பேரண்ட் ஐசோட்டோப்லேருந்து அதனோட குழந்தையும் மாதிரி மூணு டாக்டர் டோப் உருவாகுது அந்த ஒவ்வொரு ஐசோடோப்பில் இருந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபரு பீட்டார் கேமரேன்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேவ் வந்து அதுலேருந்து எமிட் ஆகுது இந்த மாதிரி எமிட் ஆகிறது என்ன சொல்கிறோம்னா ரேடியோ ஐசோடோப்ஸுன்னு சொல்கிறோம் இன் சம் கேசஸ் ஆஃப் ய நியூக்ளியஸ் ரியாக்ஷன் இஸ் யூஸ் டூ பி ஒரு யூஸ் ரேடியோ ஐசோடோப்பின் அதர் ஏ சைக்லோட்ரான் சம் நியூக்ளியர் ரியேஷனில் பார்த்தோம்னா என்ன பண்ணுறோம்னா நாமளே ரேடியோ ஐஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இந்த சைக்கிளோட்ரான் மாதிரி இந்த சைக்கிள் ஓட்டரான என்ன பண்ணோம்னா நாம் அந்த நியூட்ரானை வேகமாக சுற்ற விட்டு அந்த நியூட்ரான் போய் ஒரு ஆட்டத்து மேலே வேகமாக மோதடுவோம் அப்படி வேகமாக மோதடும் போது அந்த ஆட்டத்தோட ரியாக்ட் ஆகி அது ரேடியோ ஐஸ் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகிட்டு என்ன பண்ணும் அதிலிருந்து செம் ஆல்ஃபாபேட்டை காமரே எமிட் ஆகும் இந்த மாதிரி சைக்கிளோட்ரானை வச்சு நம்ம ஆர்ட்டிஃபிஷியலாக ரேடியோ ஐசோட்டோப்பை உருவாக்கலாம் நியூக்ளியர் ரியாக்டர் ஆர் பெஸ்ட்டு சூட்டர் டு ப்ரொடியூசிங் நியூட்ரான் ரிச் ரேடியோ ஐசோடோ சர்ச்சியஸ் மாலிபிடம் நைன்டி நைன் ரிச் சைக்ளோடான் ஆர் பெஸ்ட்டு சைட் டூ ப்ரொடியூசிங் ப்ரோட்டான் ரிச் ஐசோடா சர்ச்சியஸ் புளூரின் எயிட்டீன் அப்போ இந்த நியூக்ளியர் ரியாக்டர் தான் வந்து இந்த ரேடியோ ஐசோட்டாப்பை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சோட்டப்பெலாம் இருக்குது அப்போ அந்த நியூக்ளியர் ரியாக்ஷனை வச்சு என்ன பண்ணுறோம்னா நியூட்ரானை கொண்டு போய் அந்த இதை ரேடியோ அந்த ஆட்டத்தோடு ரியாக்ட் பண்ண வச்சு மாலிப்பணம் நைட்ரி நைன் அப்படிங்கிற ரேடியோ ஐசோடாப் உருவாக்குறோம் அதே மாதிரி பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் எயிட்டீன் அப்படிங்கிற ரேடியோ ஐசோடாப்பை நான் ப்ரோட்டானை அந்த ஆட்டத்தை மேலே ரியாக்ட் பண்ண வச்சு அந்த ஃப்ளூரின் எயிட்டிங்கிற ரேடியோ ஐசோட்டாப்பையும் இந்த ஆர்ட்டிபிஷியலாக நியூக்ளியர் வந்து நாம் உருவாக்குறோம் தி பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளாக் நேச்சுரலி அக்கரிங் ரேடியோ ஐசோடோ பீஸ் யுரேனியம் அப்போ பெஸ்ட்டு ஐசோ ரேடியோ ஐசோடோப் எடுத்துக்கணுன்னா யுரேனியம் தான் இருக்கிறதே பெஸ்ட்டு இந்த யுரேனியம் பார்த்ததுனால தான் நாம் நியூக்ளியர் ரியாக்சனில் அதாவது அந்த கூடங்களும் கல்பாக்குங்கிற அந்த அட்டாமிக் ஸ்டேஷனில் பவர் ஸ்டேஷனில் நம்ம யுரேனியத்தை தான் யூஸ் பண்ணுறோம் அந்த யுரேனியம் தான் நேச்சுரலியாக இருக்கிற பெஸ்ட் ரேடியோ ஐசோட் இது ஆல் பட் பாயிண்ட் செவன் பர் பர்சன்ட் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் யுரேனியம் இன் யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட்டு அட் தி ரெஸ்ட் ஆஃப் லெஸ்டேபிள் ஆர் மோர் ரேடியோ ஆக்டிவிட்டி யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் விச் கேஸ் தேர் ஃபியூவர் நியூட்ரான் இன் இட்ஸ் நியூக்ளியஸ் அப்போ நேச்சுரலாகவே பார்த்தோம்னா பாயிண்ட் செவன் பர்சன்ட் மட்டும்தான் யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட்டாக இருக்குது அது வந்து ஸ்டேபிள் நியூக்ளியஸ் மோர் மோரேற்ற மற்றதெல்லாம் பார்த்தோன்னா மோர் ரேடியோ ஆக்டிவிட்டீஸ் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபை தான் நம்ம நேச்சுராக நிறைய கிடைக்கிது அது ஆட்டோமேட்டிக்காக ரேடியோ ஆக்டிவிட்டியாக இருக்குது தேர் ஃபியூயர் நியூட்ரான் அண்ட் நியூக்லியஸ் அந்த நியூக்ளியஸ்லேருந்து ஃபியூயர் நியூட்ரானை எமிட் பண்ணிட்டோம்னா யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட்லேருந்து அது யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவாக நாம் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்போ கன்வெர்ட் பண்ணி நம்ம ரேடியோ ஐசோட்டப்போ இந்த பவர் ரியாக்ஷனில் நாம் இதை யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ரேடியோக்டிவ் டீகே தி கான்செப்ட் ஆஃப் ரேடியோக்டிவ் டீக்கு வாஸ் ஃபர்ஸ்ட்டு டிஸ்கவர்டின் எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் பை ஹென்ரி ஃபெக்கரல் எஸ் ஹி வாஸ் ஒர்க்கிங் தி எலமன் யுரேனியம் காம்பனண்ட் ஆஃப் ரேடியோட ஆக்டிவ் டீக்கேங்கிறத ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் டிஸ்கவர் பண்ணார்னா ஹென்ரி பெக்கரலுங்கிறது தான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றாறாம் ஆண்டு அந்த யுரேனியம் காம்பவுண்ட் இளமண்டை வச்சு ஒர்க் பண்ணி இந்த ரேடியோ ஆக்டிவிட்டிக்குங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணிணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ தான் மேரிக்யூரி அவங்க ஹஸ்பண்டு அதுக்கப்புறமெல்லாம் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டீஸ்ஸு அதாவது அயோடின் ரேடியோ ஆக்டிவ் இளமண்டெலாம் அதுக்கப்புறம் இந்த மேரி மேரிக்யூரிலாம் ஒர்க் பண்ணாங்க ஆட்டம் வித் ஏன் அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ரீஜன் ஸ்டெபிலிட்டி ஃபை ஷேடிங் எக்ஸஸ் பார்ட்டிகல் அண்ட் எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் அதான் அந்த ஆட்டத்தில் உள்ள அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் பார்த்தோம்னா இந்த ஃபைண்டிங் எனர்ஜி படிக்கையில் பார்த்துருக்கோம் ஸ்டேபிள் நியூக்ளியஸு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸுங்கிறது அந்த அன்ஸ்டேபிள் ரேஜ ரேஜனில் உள்ள அந்த அன்ஸ்டேபிளி நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணுன்னா எக்ஸஸ் பார்ட்டிகல் அண்டு எனர்ஜியை பார்த்திங்கன்னா ரேடியேஷனாக எமிட் பண்ணுது அப்போ தி ப்ராசஸ் ஆஃப் ஷேடிங் அது ரேடியேஷன் இஸ் கால்டு ரேடியோ ஆக்டிவிட்டி டிகே அப்போ இந்த மாதிரி எக்ஸஸ் ப்ரோட்டான் எக்ஸஸ் எனர்ஜி எமிட் பண்ணுறது தான் நாம் என்ன சொல்கிறோம்னா அந்த ரேடியேஷன் தான் ரேடியோ ஆக்டிவ் ஆக்டிவிட்டி டிகேன்னு சொல்கிறோம் அப்போ அந்த ப்ரோட்டானும் நியூட்ரி ப்ரோட்டானும் நியூட்ரானோ உள்ள நியூக்ளியஸ் பார்த்தோம்னா அது ஸ்டேபிள் கண்டிஷன் வர்றதுக்கா வர்றக்கில் வர்றக்காவோ அதில் உள்ள எக்ஸஸ் எனர்ஜியும் அந்த ப்ரோட்டான் நியூட்ரானும் என்ன பண்ணுன்னா எமிட் பண்ணி ஸ்டேபிள் ரேஜ் அடையறக்காவோ அதை ட்ரை பண்ணும் அப்படி அந்த எமிட் ஆகும்போது தான் நமக்கு ஆல்ஃபா பீட்டா காமா இந்த மாதிரி ரேஸ்லாம் அதுலேருந்து எமிட் ஆகுது இந்த மாதிரி எமிட் ஆகிறதா என்ன ரேடியோ ஆக்டிவ் டிகேன்னு சொல்கிறோம் தி ரேடியோ ஆக்டிவ் டிகே ப்ராசஸ் ஃபார் ஈச் ரேடியோ ஐசோடோபீஸ் யூனிக்யூ அண்ட் இஸ் மெசர்டு வித் ஏ டைம் பீரியட் கால்டி ஏ ஆஃப் டைம் அப்போ இந்த ரேடியேட்டிவ் டிகே ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈச் ஐசோடோப்பும் பார்த்தோம்னா யுனிக்யூ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இனிக்யூ அதனுடைய ஐடென்டிட்டி இருக்குது அந்த மெஷர் பண்ணி தான் அந்த டைம் பீரியடை கால்குலேட் பண்ணுறோம் அந்த டைம் பீரியட் தான் என்ன சொல்லோம்னா ஆஃப் லைப்புன்னு சொல்கிறோம் அதாவது அதுக்கு ஒரு ஒரு ஆஃப் லைஃப் இருக்கும் அந்த ஆட்டம் பார்த்தோம்னா நியூக்ளியஸ்ஸு அந்த ஆஃப் லைஃப் டைமில் பார்த்தோம்னா அந்த ரேடியேஷன் எமிட்டாக எமிட் ஆகி அந்த ஆட்டோமேடாக பண்ணிடுறோம் அதில் பாதி இதை எமிட் பண்ணிவிட்டு பாதியாக குறைஞ்சிரும் திரும்ப மறுபடியும் பார்த்தோம்னா நான் வந்து நாளில் திரும்ப மீட் பண்ணி அந்த பாதி வந்து காவாசியாக குறையும் அப்போ அந்த காவாசியில் திரும்ப பா காவாசியாக குறையும் பாதியாக குறையும் இப்படி என்ன பண்ணோம்னா அந்த குறிப்பிட்ட டைமில் பார்த்தோன்னா அந்த ஆட்டத்தோட மொத்த கொள்ள அளவில் வந்து அதில் வந்து பாதி இது காணாத போயிடும் நாம் உதாரணம் சொல்ல போனால் என்ன பண்ணோம்னா நாம் பைக்குக்கு பெட்ரோலாக ஊற்றுவோம் அப்போ பெட்ரோலை ஒரு இதில் ஒரு பாட்டில் பிடிச்சி அந்த இதை ஓப்பன் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ல பார்த்தோம்னா பாதி பெட்ரோலே இருக்காது இன்னொரு ஃபைவ் மினிடில் பார்த்தோம்னா பூரா பெட்ரோலும் இருக்காது பெட்ரோல் ஃபுல்லாக பார்த்தோம்னா ஆவியே போயிடும் அப்போ அந்த மாதிரி ஆவியே போகிறதனால் அதை டிகேவுக்கு ஒரு உதாரண மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி தான் ஆட்டம் இந்த ரேடியோ ஐசோடோப் ஆட்டத்தை கொண்டாந்து வச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அந்த குறிப்பிட்ட டைம் இருக்குது ஒவ்வொரு ரேடியோ ஐசோடோப்புக்கும் அதுக்குன்னு இனிக்கும் டைம் இருக்குது இந்த அயோடின் ஐசோ டோப்புனால் எவ்வளோ நேரத்தில் அது பாதியாக குறையும் அந்த பிரியாணி ஐசோ டோப்புனா எவ்வளோ நேரத்தில் குறையும் ஒவ்வொரு ஐடி ஐசோ டோப்புக்கும் குறிப்பிட்ட டைம் கால்குலேட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு டைம் மெஷர் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த குறிப்பிட்ட டைமில் என்ன பண்ணால் அது வந்து இருக்கிற அதாவது ஒரு கிலோ ஒரு ஐசோ டோப் இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட டைமில் அது அரை கிலோவாக மாறிடும் மறுபடியும் அதே டைம் திரும்ப ஆகும்போது அந்த அரை கிலோ பார்த்தீங்கன்னா திரும்ப பாதியாக குறைஞ்சி கால் கிலோவாக மாறிடும் திரும்ப மறுபடியும் அதே டைம் பார்க்கும்போது அந்த கால் கிலோ பார்த்தோம்னா அதுலேருந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அதாவது அந்த கால் கிலோவில் பாதியாக குறைஞ்சிரும் இப்படியே பாதி பாதியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் இதுதான் என்ன பண்ணுற சொல்கிறோம்னா ரேடியேட்டிவிட்டி டிகே இந்த ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம் அப்போ ஹாஃப் லைஃப் இஸ் தி டைம் இஸ் டேக்கன் ஃபார் ஹாஃப் லைஃப் ஆஃப் தி அன்ஸ்டேபிள் ஆட்டம் டு அண்டர்கோ ரேடியோஆக்டிவிட்டி ஹி டிகே அந்த ஆஃப் லைஃப் தான் என்ன சொல்கிறோம்னா அந்த ஆட்டம் டேக்கு ஆஃப் ஆஃப் தி அன்ஸ்டேபிள் ஆட்டம் அந்த அன்ஸ்டேபிள் ஆட்டம் பாதியாக குறையிருக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அந்த ரேடியோ ஆக்டிவிட்டிக்குனால் அதுதான் என்ன சொல்கிறோம்னா அந்த ஆட்டத்தோடைய ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை ஃபர்ஸ்ட்டு ஹென்ரி தான் டிஸ்கவர் பண்ணார் அந்த ஹென்றி பெக்கரோல படம் தான் செயல் இண்டிகேட் பண்ணியிருக்கு அவர் மொதல் மொதல் அந்த யுரேனியம் காம்பவுண்டை வச்சு எப்படி ரேடியோ அதை கண்டுபிடிச்சாருங்கிறது அந்த கீழே உள்ள படம் அப்போ வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு தான் அவர் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி டிகேவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார் உதாரணத்துக்கு என்னென்னா இந்த ஆஃப் லைஃபுக்கு கார்பன் ஆட்டத்தை எடுத்துக்கிறோம் கார்பனை எடுத்துகிட்டு உதாரணத்துக்கு நாம் நிறைய இது பார்த்திங்கன்னா நிறைய பொருளோட வயதை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா கார்பன் ஐசோடோப்பு தான் யூஸ் பண்ணுவோம் அந்த கார்பன் ஐசோடாப் வச்சு தான் நிறைய மெட்டீரியலுக்கு இந்த பூமியினோட வயதோ அல்லது ஒரு அனிமலோட வயதோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பாறையோட வயதோ இந்த மாதிரி உள்ள வயதை கணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ரேடியோ ஐசோடாப் தான் யூஸ் பண்ணுவோம் அது எப்படி அந்த ஆஃப் ஆறு ஆறு ஒர்க் ஆகுதுன்னா அதாவது ஏ நாட்டுங்கிற அளவுக்கு இந்த கார்பன் போட்டீன் ஐசோடாப் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த இதில் அதாவது ஜீரோங்கிற டைமில் பார்த்தோம்னா அது ஏ நாட்டுங்கிற ரேஞ்சில் இருக்குது அப்போ என்னென்னா ஒன் டி அதாவது அந்த டீங்கிற குறிக்கணும் ஆஃப் லைஃப் ஆஃப் கார்பன் ரேடியோ ஐசோடோப்பு அந்த ஒன் டிங்கிற டைமில் பார்த்தோம்னா அந்த ஏ நாட்டுக்கிற ஆட்டம் என்ன ஆகுதுன்னா ஏ நாட் டிவேட்ரு போய் டூ அதில் வந்து அந்த ஆட்டம் பாதியாக குறையுது டூ டிங்கிற டைமு அதாவது எஹென்ஸ் டீ மறுபடியும் ஆஃப் லைஃப்பில் பார்த்தோம்னா இப்போ டோட்டலாக கால்லெட் பண்ணும்போது டூ டி டூ டீங்கிற டைமில் பார்த்தோம்னா ஏ நாட் டிவேட்ரு பை ஃபோர் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கார்பன் டைசோட்டோ குறையுது திரும்ப மறுபடியும் ஒரு டீங்கிற டைம் ஆட் ஆகும்போது த்ரீ டீ அப்படிங்கிற டைமில் எடுத்தோம்னா ஏ நாட் டிவேட்ரு ஃபைவ் எயிட்டாக அந்த ஆட்டம் மாறுது திரும்ப ஃபோர் டீங்கிற டைம் எடுத்துக்கோன்னா ஏ நாட் டிவேட்ரு பை சிக்ஸ்டீனாக அதோடய லைஃப் குறையுது அதே ஃபைவ் டீங்கிற டைம் எடுத்துக்கிட்டுனா ஏ நாட் டிவேட்ரு பை தேர்ட்டி டூ அப்படிங்கிறது தான் அந்த இது குறையுது இதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னோம் பெட்ரோலை ஒரு பாட்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த மூடி ஓப்பன் பண்ண ஆனால் ஆகும் அது பெட்ரோலை அப்படியே குறஞ்சிக்கிட்டே அப்போ ஆவியே போயிட்டே இருக்கும் இரும்பு கொஞ்சம் குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பார்த்தா எதுவுமே இருக்காது பெட்ரோல் ஃபுல்லாகவே ஆவியே போயிருக்கும் அதே மாதிரி தான் அந்த ஆட்டம் ஒரு பெரிய சைஸில் ஒரு ஆட்டம் எடுக்கும்போது அந்த ஆட்டத்தை ஏ நாட்டு வேட்டர் போய் டூ ஏ நாட்டு வேட்டர் போய் ஃபோர் ஏ நாட்டு வேட்டர் போய் எயிட்டு ஏ நாட்டு வெட்டுற பை சிக்ஸ்டீன் ஏ நாட்டு வேட்டை தேர்ட்டி டூ இந்த மாதிரி பார்த்தோம்னா அவனோட ஆட்டத்தோட சைஸ் பார்த்தோம்னா அதில் உள்ள ப்ரோட்டான் நியூட்ரான் எமிட் ஆகிட்டே போகுது அப்படி ரேடியோ ஆக்டிவிட்டியாக எமிட் ஆகிட்டே போக போவோம் அதனோட ஆட்டமோட சைஸும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து குறஞ்சிக்கிட்டே வருது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அப்படியே குறஞ்சிக்கிட்டே வந்து வெரி லெஸ் அமௌண்ட்டாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும் இதுதான் இந்த கார்பன் போட்டீனோடைய அந்த ரேடியோ ஐசோட்டோ சொல்கிறோம் இதை வச்சு தான் நாம் ஒரு இதோட லைஃப்பை கால்குலேட் பண்ணுவோம் எப்படி நம்ம ஒரு இளமன்றோட லைஃப் கால் பண்ணுறோம்னா எல்லா மெட்டீரியலும் பார்த்தோம்னா கார்பன் எல்லாத்துலேயும் இருக்குது எந்த அனிமலாக இருந்தாலும் சரி இல்லது ஒரு பிளான்டாக இருந்தாலும் சரி அல்லது மண்ணாக இருந்தாலும் சரி கல் பாறை எதாக இருந்தாலும் எல்லா மெட்டீரியலும் பார்த்தோம்னா கார்பன் ஆள் இருக்கும் அப்போ அந்த கார்பன் இந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த ரேடியோ ஐசோட்டோப்னால ஆஃப் லைஃப்னால அது எமிட் ஆகிட்டே போகுது அப்போ எவ்வளோ எமிட் ஆகுங்கிறத கால் பண்ணி அந்த கார்பன் ஐசோட்டோப் வச்சு நம்ம வயச காலில் எட் பண்ணுறதுக்காக நாம் யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் ரேடியோ எலமெண்ட்ஸ் ஆர்டிஃபிஷியலி ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட் ஆர் நவ் பீயிங் ப்ரொடியூஸ்டு பை பிளேசிங் தி எலமெண்ட்ஸ் இன் நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்போ ஆர்டிஃபிஷியலாக பார்த்தோம்னா ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட் பண்ணால் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் எதுக்குன்னா நியூக்ளியர் ரியாக்ஷன் வழியாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக இந்த எலமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் தி லார்ஜ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அவைலபிள் இன் தி நியூக்ளியர் ரியாக்டர் பம்பாட் திஸ் எலமெண்ட் அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் நியூக்ளியர் ரியாக்டரில் அந்த பம்பாட் பண்ணுற எலமெண்ட் மேலே ஒரு ஆட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆட்டத்தை மேலே நிறையா நியூட்ரான் கொண்டாந்து மோதடும் போது அது என்ன பண்ணுது ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட் ஆகுது அந்த நியூட்ரான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது ரேடியோ ஆக்டிவிட்டி மாறிட்டு ரேடியோ ஆக்டிவிட்டிஸை அமிட் பண்ணுது ப்ளஸ் ரேடியோ பாஸ்பிரஸ் கேன் பி அப்டைன் பை நியூட்ரான் பம்பார்டா பி தேர்ட்டி ஒன் அப்போ ரேடியோ பாஸ்பிரஸ் என்ன பண்ணுறோம்னா நியூட்ரானை பம்பார் பண்ணி மோத விட்டு பாஸ்பிரஸ் தேர்ட்டி ஒன்கிற ரேடியோ ஐசோடாப் நாம் உருவாக்குறோம் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐசோட்ரோஸ் ஆர் அப்டைன் ஃப்ரம் நியூக்ளியர் ரியாக்டர் தி நியூட்ரான் ரேடியோ ஆக்டிவிட்டி கேப்சர் நியூட்ரான் காமரே ப்ராசஸ் அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐசோட்டா நாம் எப்படி ப்ரொடியூஷன் பண்ணுறோம்னா இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வழியாக நியூட்ரான் ரேடியேட்டிவிட்டி கேப்சர் பிரகாரம் நியூட்ரானை மோத விட்டு தான் நாம் அதில் இருந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது நியூட்ரான் காமரேஸு அதில் இருந்து எமிட் ஆகுது இந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்புனா ஃபிஃப்டீன் பாஸ்பரஸ் தேர்ட்டி ஒன்னா ஒரு நியூட்ரானை வச்சு மோத விடும் போது ஜீரோ நியூட்ரான் ஒன் மோத விடும் போது அது என்ன இருக்குன்னா ஃபிஃப்டீன் பாஸ்பிரஸ் தேர்ட்டி டூ ப்ளஸ்ஸு ஒன் காமாரே அதுலேருந்து எமிட் ஆகுது அதே மாதிரி டுவெண்ட்டி செவன் கோபால்ட் ஃபிஃப்டி நைன் அதை ஒரு நியூட்ரான் வச்சு மோதவிடும் போது ஜீரோ என் ஒன் நியூட்ரான் வச்சு மோதவிடும் போது டுவெண்ட்டி செவன் கோபால்ட் சிக்ஸ்டி ப்ளஸ் காமரே எமிட் ஆகுது அப்போ இந்த மாதிரி நியூக்ளியர் ஏட்லேருந்து என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி பாஸ்பிரஸ் கோபால்ட்டு இந்த மாதிரிங்கிற ஆட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு நியூட்ரானை வச்சு அதோட மாதோட மாதோட்டை வச்சு அதாவது பம்பார்ட்மெண்ட்னால் மாதம் மாதம் வச்சு அதுலேருந்து ரேடியோ ஐசோட்டோ பாட்டை தான் அதுலேருந்து உருவாகணும் அப்படி ரேடியோ ஐசோட்டோப் உருவாகும் போது அந்த ரேடியோ ஐசோட்டோப்லேருந்து நம்ம காம ரேஸ் ப்ளஸ்ஸு அதுலேருந்து அல்ஃபா ரேஸ் பீட்டா ரேஸ் இந்த மாதிரி ரேலாம் அதுலேருந்து எமிட் ஆகும் அப்போ இதான் நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு நாம் அதை யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட் இம்ப்ரூவ் இம்பார்ட்டண்ட் ரேடியோ ஐசோட்டோ ஸோ producer ஆர் ட்ரீட்ரியம் ஹெச் த்ரீ ரேடியோ கார்பன் சி ஃபோர்ட்டீன் ரேடியோ சோடியம் CO60, டுவெண்ட்டி ஃபோர் ரேடியோ பாஸ்பரஸ் பி தேர்ட்டி டூ ரேடியோ கோபால் சிஓ சிக்ஸ்டி ரேடியோ அனாய்ட் ஐ ஒன் தேர்ட்டி அண்ட் ரேடியோ சல்ஃபர் எஸ் தேர்ட்டி இந்த மாதிரி ரேடியோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டரை வச்சு அதாவது ட்ரீட்ரியம் ரேடியோ கார்பன் ரேடியோ சோடியம் ரேடியோ பாஸ்பரஸ் ரேடியோ கோபால்ட்டு ரேடியோ அயோடைடு ரேடியோ சல்ஃபர் இந்த மாதிரி நமக்கு முக்கியமான தேவைப்படுற ரேடியோ ஐசோட்டோ போகிறா என்ன பண்ணுறோம்னா இந்த நியூக்ளியர் ரியாக்டரை வச்சு அந்த நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து நாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அனதர் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஏ ரேடியோ எலமெண்ட் யூஸ் டூபி பம்பாடுத்து எலமெண்ட் வச்சு நியூட்ரான்ஸ் பிரமியர் சைக்கிளோட்ரான் அப்போ நியூட்ரானை வச்சு அந்த ஆட்டத்து மேலே மோத விட்டு ரேடியோ ஐசோட்டை உருவாக்குறோம் அதர் மெத்தட் பார்த்தோம்னா என்ன பண்ணுறோம்னா இந்த ட்யூட்ரான்கிற ஆட்டத்தை அந்த எலமெண்ட் மேலே மோதவிட்டு சைக்கிள் ஓட்ரான் பிரகாரம் அதிலிருந்து நாம் ரேடியோ ஐசோட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம் ரேடியோ சோடியம் கேன்பி அப்டைன் பை பம்பாடி மெக்னீசியன் டுவெண்ட்டி ஃபோர் வித் டியூட்ரீ டியூட்ரான் அப்போ மெக்னீசியத்தை என்ன பண்ணுறோம் ஒரு டியூட்ரானை வச்சு மோத விட்டு அதை ரேடியோ சோடியமாக நாம் என்ன பண்ணுறோம் மாற்றுறோம் தி ரியாக்ஷன் தி எஸ் டி கெமா ஆல்ஃபா ரியாக்ஷன் அதாவது டியூட்டான் அண்ட் ஆல்ஃபா ரேதுலேருந்து நமக்கு எமிட் ஆகுது தி ஹார்ஃப் லைஃப் ஆஃப் தி ரேடியோ ஐசோடோப் ரேஞ்ச் ஃப்ரம் இயர் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டு செவரல் தௌசண்ட் இயர் அப்போ அந்த ஆஃப் லைஃப் அப்போ ரேடியோ ஐசோடப்பாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு சில ரேடியோ ஐசோடப்லாம் பார்த்தோம்னா ஒரு செகண்ட் கணக்கில் தான் அதனோடய ஆஃப் லைஃப் இருக்கும் ஒரு சில ரேடியோ ஐசோட்டா பிள்ளை தான் கார் பண்ணலாம் அதெல்லாம் வந்து பல ஏறு வருஷத்தில் பல வருஷம் இருக்கும் இந்த மாதிரி அதனுடைய ரேடியோ ஐசோட்டோ போடைய ஆஃப் லைஃப் வந்து நாம் வேரி மா வேரிக்கிட்டே வேரி ஆகிட்டே அந்த ரேடியோ ஐசோட்டா போட டீட்டெயில் தான் இந்த படத்தில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம் அதாவது ட்ரீட்ரியம் ரேடியோ ஐசோட்டா அந்த நியூக்ளியர் நோட்டேஷன் பார்த்தோம்னா ஒன் ஹெச் த்ரீ அப்படின்னு குறிப்போம் அது பார்த்தோன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி எமிஷன் பார்த்தோம்னா பீடாரு எமிட் ஆகுது இதனுடைய ஆஃப் லைஃப் எடுத்துனா டுவெல் பாயிண்ட் த்ரீ த்ரீ இயர்ஸ் இந்த ஃபீட்டி எடுத்தோடய ஆஃப் லைஃப் கார்பன் ஃபோர்டீனோட எடுத்துக்கிட்டோம்னா சிக்ஸு சி ஃபோர்டீன் இது அதனோடய நியூக்ளியர் ஃபார்முலா அப்போ கார்பன் ஆட்டம் பார்த்தோம்னா ஃபீட்டாராகவே எமிட் பண்ணுது இதோடய ஆஃப் லைஃப் எடுத்தோம்னா ஃபைவ் தௌசண்ட் செவன் தேர்ட்டி இயர்ஸ் என்னுடைய ஆஃப் லைஃப் இல்லை இருக்கிறதுலே பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஆஃப் லைஃப் பார்த்திங்கன்னா அந்த கார்பனுக்கு தான் இருக்குது சோடியம் டுவெண்ட்டி ஃபோர் எடுத்துக்கோன்னா லெவன் என்ஏ டுவெண்ட்டி ஃபோர் இது பீட்டா அண்டு காமரை எமிட் பண்ணுது இதோடய ஆஃப் லைஃப் பார்த்தோன்னா ஃபிஃப்டீன் ஹவர் நெக்ஸ்ட்டு கோபால் சிக்ஸ்டீன் எடுத்துக்கோம்னா டுவெண்ட்டி செவன் சிஓ சிக்ஸ்டீன் இது பீட்டா அண்ட் காமரை எமிட் பண்ணுது இதோடய ஆஃப் லைஃப் எடுத்துக்கோன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ செவன் இயர் நெக்ஸ்ட்டு லெசினியம் நைன்டி நைன் எடுத்துகிட்டோம்னா ஃபார்ட்டி த்ரீ டிசி நைன்ட்டி நைன் இது வந்து காமாரை எமிட் பண்ணுது இதனோடய ஆஃப் லைஃப் பார்த்தோன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஹவர்ஸ் 123 ஒன் டுவெண்ட்டி த்ரீ எடுத்துக்கோன்னா ஃபிஃப்டி த்ரீ ஐ ஒன் த்ரீ இது காமரை எமிட் பண்ணுது என்னோடய ஆஃப் லைஃப் எடுத்துக்கோன்னா தேர்ட்டின் பாயிண்ட் டுவெல் ஹவர்ஸ் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டம் இந்த ஆஃப் லைஃப் என்னன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த ஆஃப் லைஃப் எவ்வளோ டைமில் அந்த அமௌண்ட் பாதியாக குறைஞ்சிரும் இதிலே கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பது வருஷம் ஆகுது ஒரு கார்பன் அது ஒரு கிலோ கார்பன் பண்ணிருக்குன்னா அது ஆறு ஆறு கிலோவாக குறையிருக்கு அதனோடய பாதி எமிட் ஆகி பாதி மட்டும் இருக்கிறதுக்கு பார்த்தோம்னா ஐயாயிரத்தி ஏழ்நூற்றி முப்பது வருஷம் ஆகுது இதை வச்சு தான் அந்த கார்பனை வச்சு நம்ம ஒரு பொருளோடைய வயசெல்லாம் நாம் கால்குலேட் பண்ணுறோம் மற்ற ஒரு சில பொருளாம் பார்த்தோம்னா ஃபிஃப்டீன் ஹவர் சிக்ஸ் ஹவர்லாம் பார்த்தோம்னாவே இது எமிட் ஆகிடுது அப்போ இந்த மாதிரி தான் நாம் ஹாஃப் லைஃப் வச்சு இந்த ரேடியோ ஐசோட்டோ பிளம்பண்டை நாம் யூஸ் பண்ணுறோம் இப்போ ரேடியோ ஐசோட்டோப்புனா என்ன ரேடியோ ஐசோட்டை எப்படி உருவாக்குறோம் அதெல்லாம் பார்த்தோம் இந்த ரேடியோ ஐசோட்டாப்போட அப்ளிகேஷன்லாம் என்னங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஆல் யுவர் கைண்ட் அட்டென்ஷன்